விஷய ஆசைகள் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து இது நடந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு நல்ல நல்ல இடத்துல ஒரு மேரேஜ் வந்தால் நல்லாயிருக்கும், நம்ம வந்து ஜாபில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் செட்டில் ஆகணும், இல்லை நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வரணும், இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்கும் இல்லை. ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி தேவைகள் இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அந்த தாட்ஸு, அந்த எண்ணங்களை வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட்டு வரலை அப்படின்னா உங்கள் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா ரொம்ப டம்ப் ஆகிடும், ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் சில மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுடைய பிரெயின் வேவ்ஸ் வந்து அதிகமாகும். அதாவது தாட்டு இல்லையா, அந்த தாட்லேருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் அதிகமாகிறதுனால, ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறதுனால இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன செய்யுது, உங்களுக்கு உங்களுடைய விஷஸை வந்து மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் உங்களுக்கு அந்த எனர்ஜிஸை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் நமக்கு வந்ததுன்னா நம்மளால் சீக்கிரமாக நமக்கு என்ன தேவையோ அதையே நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ராசஸ் பாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பார்க்குறேன். இதுல சென்னையில் வர 28ஆம் தேதி ரெய்க்கி கிளாஸ் வந்து நடக்குதுங்க. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்துட்டு ரெய்க்கி படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ நிறைய டெக்னிக்ஸு, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ரெய்க்கி பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க, ரெய்க்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள். ஏன்னா 28th சென்னையில் நடக்குது கிளாஸு. ஸோ சண்டே வரும். ஸோ அந்த கிளாஸு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் என்னென்னு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த வருஷம் வந்து நான் ஓரளவுக்கு ஒரு 15,000 சேலரி வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்குவோம். ஆனால் இதே மாதிரி அடுத்த வருஷம் இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40,000 நான் சேலரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன், சரிங்களா. அதுதான் நமக்கு வேணும். ஸோ லைஃப்பில் வந்து குரோத்துங்கிறது இப்படித்தானே வரும். அப்போது இது வந்து எல்லா விதமான செக்டார்லேயுமே நடக்கும், பட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்கிறேன். அப்போது லைஃப்பில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு விதிமுறைகளை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அதே எனர்ஜி தான் ஆப்போசிட்லேருந்து நமக்கு வருது. இப்போ நீங்கள் சந்தோஷமான எனர்ஜியை வந்து நீங்கள் உங்ககிட்ட இருந்து வெளியே கொடுக்குறீங்க அப்படின்னா அதே ஹாப்பினஸ்ஸான விஷயங்களை மட்டுமே தான் இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சண்டை போடுறவங்களை மட்டுமே தான் அட்ராக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. நாலு பேரை பற்றி புறம் பேசுகிறவங்கள மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே நல்லா படித்தவங்க பணக்காரங்க அவங்க சர்க்கிளில் தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா. பட் இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஒன்று மாறாது. அதே போல் தான் நம்மளுடைய கான்ஷியஸ் வந்து கொஞ்சம் ப்ராஸ்பரஸாக இருக்கணும், கொஞ்சம் அபண்டன்ஸாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே பாசிட்டிவாக பேச பாசிட்டிவாக திங்ஸ் நம்ம பண்ண யூனிவர்ஸ் நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு நீடு மணி வேணும்னு வச்சுக்கோங்க, இல்லை ஹெல்த் வேணும் அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு. இது ரொம்ப சிம்பிளான வேர்டு தானே. இப்போ நான் தமிழில் எழுதியிருக்கேன், நீங்கள் இங்கிலீஷில் வேணும்னாலும் சில அஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது, அதையும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் கூட எழுதலாம். பட் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, இப்போது மணி வேணும்னா மணி, இல்லை கோர்ட் கேஸில் கோர்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குன்னா உங்கள் நீங்கள் ஜெயிக்கணும் அந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ உங்கள் வார்த்தைகள் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கணும் எப்போவுமே. இதை எப்போவுமே நோட் பண்ணிக்கணும், எப்போவுமே வந்து ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் பண்ணுற அஃபர்மேஷன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு வேண்டும்னு கேட்காதீங்க,
எப்போவுமே வேணும் வேணும்னு கேட்டால் அது ஃப்யூச்சருக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி வேணும்னு கேட்காம நான் இருக்கிறேன், என்னிடம் இருக்கிறது, அந்த மாதிரி. இப்போ வந்து நான் வந்து நல்லா வந்து ஒரு வசதியாக இருக்கிறேன், நான் கை நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்போது ப்ரெசண்டில் நீங்கள் சொல்லும்போது இதைய 55 times வந்து நீங்கள் எழுதணும். 55 times வந்து நீங்கள் எழுதுறீங்க. ஒரு நோட் வச்சுக்கோங்க, அந்த நோட்புக்கில் நைட் டைமில் எழுதுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 55 தடவை எழுதுங்க. இது எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 5 days. ஸோ 5 days. இது பல பேர் இந்த மாதிரி எழுதி செம்ம ரிசல்ட் வந்திருக்கு. இதில் 55 times 5 days ரொம்ப சிம்பிளான வாக்கியமாக க்ரியேட் பண்ணி பண்ணுங்க. இது வந்து ஒரு மெத்தடு. ஏன்னா இந்த 55 தடவை எழுதும்போது நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் ஒன். ஸோ நம்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து பிகினிங். அது நம்பர் ஒன் வந்து மேனிஃபெஸ்டிங். நம்பர் ஒன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, எண்ட் ஆஃப் த சஃபரிங். இப்படி பல வகையாக இருக்குது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த நம்பர் ஒன் நம்பர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். ஏன்னா இந்த டெக்னிக்கை பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஈஸியாக ரிசல்ட் தெரியவும் ஆரம்பிக்கும். அதே போல் இன்னொரு மெத்தடு இருக்குது. இதே மாதிரி தான் இன்னொரு மெத்தடு, 369 டெஸ்லா கோட் சொல்லுவாங்க இல்லையா, 369 இப்படிங்கிற இந்த டெஸ்லா கோடு. பிகாஸ் இந்த 369 அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன்ல, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத, இதைய வந்து மார்னிங் 3 times சரிங்களா. இப்போ நான் இதை மட்டும் அழிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 369. ஸோ மார்னிங் 3 times. இது வந்து ஆஃப்டர்நூன், இது வந்து நைட்டு. இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா 369 அப்படிங்கிறத ஒரு 21 days ஆர் வந்து 48 days எழுதுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் அதை பற்றி எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் எதுக்காக நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே நடக்கும். ரொம்ப சீக்கிரத்துலேயே இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து அது என்ன ஆகும், யூனிவர்ஸில் பதியும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரியும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ண முடியும். சரி, இப்போது அடுத்ததுக்கு போவோம் சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்ராஸ் பற்றி நம்ம கொஞ்சம்